வணக்கம் இஸ்ரேல் ஜெபசிங். கடைசி விவசாயி அப்படின்னு ஒரு படம் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு படம் எப்போ ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம யோசிப்போம்னா அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம மேலே நம்மளை தூங்க விடாது, யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓ, அந்த சீன், ஒவ்வொரு கேரக்டரையும் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயக்குனர் மணிகண்டன், அதை காக்கா முட்டை என்ற படம்லாம் எடுத்தாரு, அவர் இயக்கிய படம். இந்த படத்தை பற்றி ஏன் நம்ம ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். Subscribe now and press the bell icon. Never miss an update. கடைசி விவசாயினோட இந்த பேர் கேட்டோன்னு நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு விவசாயம் சம்பந்தமான படம் அப்படின்னு யோசிப்போம். விவசாயமும் இருக்கு, ஆனா ஒரு கிராமத்துல இருக்கிற பல கேரக்டர்களை அழகா நம்மள கிராமத்துக்கு கூட்டி போய் காமிக்கிற படம் தான் இந்த கடைசி விவசாயி. சாதாரணமாக நம்ம அந்த கிராம படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை நம்ம அங்கேயே நாமளும் ஒரு கேரக்டர், ஒரு சைலண்ட் அப்சர்வராக இருக்கு, அங்கேயே வாழ்ந்துருப்போம். அந்த மாதிரி ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு இயக்குனர் மணிகண்டன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த கேரளா படம்லாம், நிறைய இந்த மலையாள படம்லாம் பார்ப்போம். மோகன்லால், ஃபஹத் ஃபாசில், இவங்க படம்லாம் பார்க்கும்போது சரி தமிழில் ஏன் இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலிங், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்திருப்பாங்க, அது ரொம்ப டீட்டெயில்டாக அணுகுவாங்க. அந்த மாதிரி தமிழ் படத்தில் பெருசாக வரது இல்லையேன்னு யோசிப்பேன். ஆனால் இந்த படம் ஒரு ரொம்பவே, அது பார்த்தோன்னே ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு நல்ல படம்ப்பா அப்படின்ற ஃபீலை கொடுத்துச்சு இந்த கடைசி விவசாயி. ரொம்ப சிம்பிளான கான்செப்டு. இதோடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோடைய ஹீரோ விஜய் சேதுபதியுடைய படம் நினைப்போம், ஆனால் விஜய் சேதுபதி வந்து ஒரு கேமியோ ரோல் தான் பிளே பண்ணியிருப்பார். ஹீரோன்ற ஒரு வயசு பார்த்தீங்கன்னா 85 வயது மனிதர். அவர் வந்து நல்லாண்டின்றவர். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து மாயாண்டி. ஸோ அவர் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார், ஒரு ஃபார்மர் அவர். இந்த படத்துடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த மாயாண்டின்ற ஒரு விவசாயி அவர் வந்துட்டு அவருடைய கிராமத்தில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சிருக்காங்க கோவில் கும்பாபிஷேகம். அதை திருப்பி நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த ஊர் மக்கள். அப்போது அதற்கு முதல்ல நெல் கொடுக்கணும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு. அதுக்கு யார் விவசாயின்னு பார்த்தா யாருமே விவசாயி இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க லேண்டை கொடுத்துட்றாங்க, வேற ஏதோ கமர்ஷியலுக்காக வித்துடுறாங்க, பிளாட் போட்டுடுறாங்க. அப்போது இவர் ஒருத்தர் தான் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அந்த கதை. நீங்களே பார்த்தீங்கன்னா புரியும். ரொம்பவே அந்த கதாபாத்திரமாக அவர் வந்து அவர் நடித்தாருன்னே சொல்ல முடியாதுங்க. அந்த நல்லாண்டின்றவர் தான் நடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு அது கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கார். ஒரு ரொம்ப கவலைக்குரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்தோன்னே அதை பற்றிலாம் நான் பார்க்கும்போது அவர் இறந்துட்டாராம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாராம். மிக மிக அருமையாக நடிச்சிருக்காருன்றோட வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஒரு முக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம அந்த கிராமத்தில் வாழும்போது நம்மளுடைய தமிழர்கள் வந்துட்டு எப்படி யாரை கடவுளாக நினைச்சாங்கன்னா அவங்க முன்னோர்களை. ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் ஏற்கனவே படிச்சிருக்கேன், ஜப்பானியர் கூட அவங்க முன்னோர்களை கடவுளாக வணங்குவாங்க. அதே மாதிரி தமிழர்களுக்கு இன்னைக்கு வேணா ஜாதி மதம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு கிராமம், அந்த காலத்து கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்களை வணங்குவாங்க. ஸோ உருவமற்ற வழிபாடுலாம் இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், முருகனை பற்றி நிறையவே வரும் இந்த படத்தில். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங்கை முருகனை பற்றி ஆரம்பித்து கடைசி வரைக்கும் முருகனை பேஸ் பண்ணியே போவோம். ஃபர்ஸ்ட் என்னடா அது ஒரு ரிலீஜியஸ் லைனில் கொண்டு போகிறாருன்னு பார்த்தா, அப்புறம் தான் பார்த்தா அந்த முருகன்றது வந்துட்டு திருவிக்கா ஒரு புக் எழுதியிருப்பார், முருகன் அல்லது அழகு. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா திருவிக்கா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இயற்கையே முருகன், அதாவது இயற்கை தாங்க முருகன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முருகன் வந்துட்டு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் உரியவர் இல்லை, முருகன்றது மொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் அப்படிதான் கொண்டு போயிருப்பார். இந்த படமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடைசி விவசாயி அப்படின்னு சொன்னாலும் அது மொத்த அந்த இயற்கையே பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ரொம்ப அருமையான படம். நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாரு, ராமையா அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநலம் சரியில்லாத ஒரு மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அந்த படத்தில். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம போக போக நமக்கு புரியும், அவர் ஒருத்தர் தான் மனநிலை சரியாக இருக்காரு, சுற்றி உள்ள நம்மெல்லாம் கண்டிப்பாக மனநலம் சரியில்லாமல் இருக்கிறோமோ அப்படின்னு தோண வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. ரொம்ப அருமையான படம். அப்பப்போ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, இது ஹைப்ரிட்டு, ஸோ இதெல்லாம் என்ன பாதிப்புகளை கொண்டு வருதுன்றத இன்டைரக்டாக அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் மணிகண்டன் வந்து என்ன சொல்லி, ஒரு நம்மளை வந்து அவர் ஒரு அசம்ஷனே கொடுக்கலங்க, இது நல்லது கெட்டதுன்னு நம்மளையே இன்டர்பிரிட்டேஷன் பண்ண விட்டுறாரு. ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், விவசாயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப அப்படிலாம் இல்லை, விவசாயம் எல்லாராலையும் பண்ண முடியுன்ற மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு போகிறாரு. அடுத்தது விவசாயம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர். அந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பரவாயில்லையே நம்ம விவசாயம் பண்றோமே அப்படின்னு. இப்ப நிறைய பேர் பண்ணாம இருக்கோம்ல, நம்மளுக்கெல்லாம் தோணும் அந்த படத்தை பார்க்கும்போது ஓ நம்மளும் விவசாயம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தோன்ற படம் தான் இந்த கடைசி விவசாயி. இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு கிராமத்துல எந்த யார் யாரெல்லாம் முன்னோர்கள்ல அந்த கிராமத்துக்கு நல்லது நினைச்சாங்களோ நல்லது செஞ்சாங்களோ அவங்க வந்துட்டு கருப்பசாமி, ஐயனார், உருவம் இல்லாத ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நான் யோசிச்சேன், நம்ம பெரியார் ஏன் இன்ன வரைக்கும் செலவச்சு அவர் கடவுளே இல்லைன்னா சொன்னவர், ஆனாலும் அவரும் ஒரு கருப்பசாமி தானே, அவரும் ஒரு ஐயனார் தானே, இந்த தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு யோசிக்க வச்ச படம் தான் இந்த கடைசி விவசாயி. இந்த படத்தை பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்க, ஒரு கிராமத்துல கண்டிப்பா வாழுவீங்க. அந்த 2.5 மணி நேரம் ஒரு கிராமத்துல நீங்களும் இருப்பீங்க. ரொம்ப நல்ல திரைப்படம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க, கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.